எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மைல் வித் ஜிஜி. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சிம்பிளான 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். பிரெட் கேரமல் பாப்கார்ன் தாங்க பார்க்க போறோம். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பாப்கார்னாவே ரொம்ப பிடிக்குங்க. இந்த பாப்கார்னை குட்டீஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. திடீர்னு மூவி டைம் வீட்டில் போடுறீங்களா, திடீர்னு எதுவும் இல்லையா சாப்பிட்றதுக்கு, உடனே 10 நிமிஷத்துல இந்த சிம்பிள் ஸ்நாக்கை செஞ்சு எல்லாருமே மூவியை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பிரெட் பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் பிரெட் எடுத்து கியூப் கியூபாக கட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எத்தனை பிரெட் வேணுமோ அத்தனை பிரெட் நான் கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 பிரெட் மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னா, ஒரு 3 ஸ்பூன் பால், 3 ஸ்பூன் வந்து சர்க்கரை, அடுத்து வந்து கொஞ்சம் தண்ணி, இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணலான்னா, ஒரு பேன் வச்சு அதில் நம்ம கியூப் கியூப்பாக கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த பிரெட்டை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும், கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். திரும்ப நம்ம அதே பேன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவு வந்து தண்ணி விட்டுக்கலாம். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு மட்டும் சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ, நீங்கள் எவ்வளோ பிரெட் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இங்கே 3 ஸ்பூன் தண்ணியும் 3 ஸ்பூன் வந்து சர்க்கரையும் போட்டுக்கிறேன். அது வந்து நல்லா சர்க்கரை வந்து நல்லா உருகட்டும். நல்லா சர்க்கரை கரைய வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து காய்ச்சின பாலை தான் எடுத்துருக்கிறேன். நீங்களும் காய்ச்சின பாலையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது 3 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து ப்ரௌனாக கேரமல் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக கேரமலைஸ்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த பிரெட்டை வந்து எடுத்து இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பிரெட்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இது வந்து சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உதுத்து விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா போய் ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப கிரன்ச்சியாக இருக்கும். பாருங்க, நம்மளோட பிரெட் கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் தின்னான பிரெட் எடுத்ததுனால கொஞ்சம் ஷேப்லாம் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. நீங்கள் வந்து நல்லா திக்கான பிரெட் எடுத்துக்கோங்க. திக்கான பிரெட் எடுத்தீங்கன்னா உங்கள் ஷேப்லாம் மாறாமல் நல்லா அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பாப்கார்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.